இந்த குயவன் உண்மையிலே வணைகிறதை பார்த்தால் அந்த மண்ணை பிடித்து வைக்கிறது மாதிரி தான் இருக்கும். பல நேரத்தில் நம்ம எங்கேயும் விடாமல் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மனதில் ஒரு பிக்சர் இருக்கிறது நம்மை குறித்து. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை குறித்து அவருடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. அது அவருடைய கண்களுக்கு வெளிப்படும் மட்டும், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் மட்டும், நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்றால் போல உருவாக்கப்படும் மட்டும் அவர் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார், வணைந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக வணைவார். காரணம், அவர் இதுவரை செய்த எந்த காரியமும் தோல்வியை கண்டது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை வணைய ஆரம்பித்து விட்டார், இது தோல்வியில் முடியாது, கர்த்தருக்கு மகிமையாய் முடியும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே வாழ்த்துகிறேன். நம்பி ஒப்பு கொடுங்கள், அவருக்கு மகிமையுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவார்.